Praise the Lord. Subscribers யாவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ அதிக மருத்துவ குணமுடைய பிரணி வகை செடியாகும். இதை முடவாட்டுக்கால் செம்மறி செடி என்ற பெயர்களிலும் அழைப்பர். இதன் தாவரவியல் பெயர் டைனேரியா குர்சிஃபோலியா என்பதாகும். குடும்பம் பாலிபோடியேசி. இது குளிர்ச்சியான இடங்களிலும் மலைப்பகுதிகளிலும் இதை காணலாம். இது பாறைகளில் ஒட்டியும் பெரிய மரங்களில் ஒட்டியும் காணப்படும். இந்த செடி பல வருடங்களுக்கு முன் நான் கோதையார் சென்றபோது எடுத்து நட்டதாகும். ஒரு முறை அந்தமான் சென்றபொழுது அங்குள்ள காடுகளிலும் மரங்களில் அதிகம் உள்ளதை பார்த்திருக்கிறேன். இது ஒட்டி வாழும் தாவரமாதலால் மரங்களிலிருந்து உணவு உறிஞ்சுவதில்லை. இந்த பெரணி செடிக்கு ரெண்டு விதமான இலைகள் உண்டு. ஒன்று வளமான ஸ்போர்கள் வரக்கூடிய இலைகள். இவைகள் மே ஜூன் மாதங்களில் இலைகள் சுருண்டு மிகவும் அழகாக வருவதை காணலாம். பின்னர் இந்த இலைகளின் அடியில் ஸ்போர்கள் உருவாகி இனப்பெருக்கம் செய்கின்றன. இரண்டாவது இலைகள் வளமற்றவை, ஸ்போர்கள் வருவதில்லை. இவைகள் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வளரும். இலையுதிர் காலத்தில் காய்ந்த இலை சருகுகளை தக்கவைத்து உணவாக பயன்படுத்த இவைகள் உதவுகின்றன. இந்த இலைகள் இறகு போல காணப்படும். இந்த செடியை வீடுகளில் தொட்டியிலும் மரங்களில் கட்டி வைத்தும் வளர்க்கலாம். ஒருமுறை இதை தொட்டியில் வளர்த்து அதிக உரமிட்டு வளர்த்தேன். இது செரட்டாப்டிஸ் தாவரமாக மாறியது. ஆராய்ச்சிக்கு இதை பயன்படுத்தலாம். நீரும் உறவும் குறைந்தவுடன் பழைய நிலைக்கு மாறியது. ஒருமுறை குலசேகரம் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெட்டு மருந்து கடையின் முன்புறம் இந்த செடியை உலர விட்டிருந்ததை பார்த்து கடையில் கேட்டபொழுதுதான் இதன் மருத்துவ குணம் தெரிந்தது. இந்த செடியின் கிழங்கு போன்ற ரைசோம் தான் எல்லாவித வாத நோய்க்கும் அற்புதமான மருந்தாக பயன்படுகிறது. இதுதான் பாறைகளிலும் மரங்களிலும் பற்றி பிடிக்க பயன்படுகிறது. இது பார்ப்பதற்கு ஆட்டுக்கால் போல் ரோமம் மிகுந்து காணப்படுவதால் இது முடவாட்டுக்கால் அல்லது செம்மறி செடி என்று அழைக்கப்படுகிறது. ஒருமுறை ஜோலார்பேட்டையிலிருந்து ஏலகிரி மலைக்கு பேருந்தில் சென்று உயரத்தில் மலைப்பகுதிகளில் சென்றபொழுது அதிகமாக இந்த செடி பாறைகளில் ஒட்டி காணப்படுவதை பார்த்திருக்கிறேன். மேலும் சேர்வராயன் மலை கல்வராயன் மலைகளிலும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த செடியின் ரைசாய்டுகள் போன்ற தண்டுகள் தான் முடவாட்டுக்கால் கிழங்கு ஆகும். இதை மலைவாழ் மக்கள் ஆட்டுக்கால் சூப் என்று அழைக்கிறார்கள். இது பல நோய்களுக்கு மருந்தாகும். வாதம், காய்ச்சல், சொறி சிரங்கு, கேன்சர், டைபாய்டு, கீழ்வாதம், சிறுநீர் எரிச்சல், எலும்பு உடைவு என பல நோய்களுக்கு மலைவாழ் மக்கள் பயன்படுத்துகிறார்கள். இதன் கிழங்கை தோல் நீக்கி இடித்து உப்பு, மிளகாய், உள்ளி, இஞ்சி போன்ற நறுமணப் பொருட்கள் சேர்த்து காய்த்து மறுநாள் காலை சூப்பாக குடிக்கிறார். ஏற்காடு மலைக்கு சென்றால் இதன் கிழங்கு கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படுவதை காணலாம். மலையை சுற்றி பார்த்து இறங்கி வரும் வழியில் பழங்கள் விற்கப்படுகின்றன. அந்த இடத்தில் நாம் இங்கு டீ குடிப்பது போல் அங்கு ஆட்டுக்கால் சூப் என்று கூவி அழைத்து இந்த சூப் விற்கப்படுகிறது. அது நல்ல மனத்துடன் விற்கப்படுகிறது. ஏற்காடு மலைக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த சூப் குடிக்க வேண்டும். எந்த நோயும் வராமல் நம்மை பாதுகாக்கலாம். முடவாட்டுக்கால் செடியை வளர்த்து பயன்படைவோம் என நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.